ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காமர்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் ஒன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் சாப்டர் தான் பிரிச்சுருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட்டு சாப்டர் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப் கான்டினென்ட் ஸோ ஃபர்ஸ்ட் காமர்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா வியாபாரம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் பழைய காலத்தில் எப்படியெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த சாப்டர் ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் தி சப் கான்டினன்ட்டு ஸோ இந்த இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம் காமர்ஸ் ஹாஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் சின்ஸ் டைம் இம்மெமோரியல் அதாவது காமர்ஸ் அதாவது வர்த்தகம் வாணிபம் அப்படின்றது வந்து இம்மெமோரியல் அப்படின்னா பழைய காலத்தில் அதாவது பழங்காலத்திலிருந்தே வந்து இந்த காமர்ஸ் அப்படின்ற விஷயம் வியாபாரம் அப்படின்ற விஷயம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் லைஃப் வெதர் இட் இஸ் எ கிங் ஆர் எ காமன் மேன் அப்படின்னா இப்போது ஒரு அரசனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சராசரி மனுஷனாக இருந்தாலும் சரி இந்த காமர்ஸ் இந்த வியாபாரத்தன்மை வர்த்தகம் அப்படின்றது வந்து ஒரு ஹியூமனோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக ஒ ஹியூமன் லைஃப்பில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து அது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இட் எமர்ஜ் ஆஸ் அன் எக்னாமிக் ஆக்டிவிட்டி எமர்ஜ்டுன்னா ஆரம்பித்தது இட் எமெர்ஜ் ஆஸ் அன் எக்னாமிக் ஆக்டிவிட்டி அது ஒரு பொருளாதார நடைமுறையாக வந்து தான் ஆரம்பித்தது மெயின்லி ஆஸ் பார்ட்டர் சிஸ்டம் எப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் முறையில் வந்து நம்ம தன்மை வந்து ஆரம்பிச்சது பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வந்து கொடுத்து வாங்குது வாங்குறது பையிங் அண்ட் செல்லிங் அதாவது இப்போ ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அந்த பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு தேவைப்படுது அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொருளை அவங்களுக்கு விற்போம் இந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வந்து வாங்கிக்கிட்டாங்க இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோமே இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தக்காளி பயிரிடுறாங்க இன்னொருத்தவங்க வந்து கத்திரிக்காய் பயிரிடுறாங்க இப்போ தக்காளி பயிரிடுறவங்களுக்கு கத்திரிக்காய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து தக்காளியை வந்து கொடுத்து அதுக்கு ஈடாக அவங்க என்ன பண்ணிப்பாங்க கத்திரிக்காயை வாங்கிப்பாங்க ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் குட்ஸ் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வந்து மாற்றி கொடுத்து வாங்கிக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்ட்டர் சிஸ்டம் புரியுதுங்களா இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஃபார் நெய் நெய்பரிங் வில்லேஜஸ் ஸ்டேட்ஸ் ஈவன் கண்ட்ரிஸ் டு ப்ராக்டிஸ் பார்ட்டர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி டுடே அதாவது இந்த இந்த ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை விற்கிறது வந்து யாருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் ஸ்டேட்ஸு அது ஈவன் நம்ம வந்து அடுத்த நாட்டுக்கு கூட என்ன பண்ணாங்க இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணாங்க அப்போ வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஃபார்ம் ஆஃப் மணி டுடே இன்றைக்கி இருக்கிற அந்த காசு அப்படின்ற பணம் அப்படின்ற விஷயம் இல்லாத வரைக்கும் அவங்க எப்படி வியாபாரம் பண்ணாங்க ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க அப்படிதான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க வியாபாரம் பண்ணாங்க ஸோ ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுத்து வாங்குற ஒரு ஆக்டிவிட்டி விஷயத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் நம்ம தமிழில் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை கொடுக்கறது தான் பண்டமாற்று முறை however the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries in demand and over a period of time barter economy took the dimension of monetary economy where money was used as a medium of exchange of goods and services ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் மனி ஆக்குபைடு இப்போது நம்ம பணம் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ வந்தது அப் அதோடைய ப்ரீ டாமினன்ஸ் ப்ரீ டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிக முக்கியத்துவமாக எப்போ அமைஞ்சது அப்படின்னா வென் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் வேர் டு பி ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ்னால் இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் நம்ம தேவைக்கும் அதிகமாக இருக்கிற பொருள் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து நம்ம தேவைக்கு போக அதிகமாக இருக்கும் இல்லையா அதை தான் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நமக்கு தேவைக்கு அதிகமான பொருளை வந்து எப்படி ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் பார்ட்டிஸ் இன் நீட் யாருக்கெல்லாம் அந்த பொருள் வந்து தேவைப்பட்டதோ அவங்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது ஆர் கண்ட்ரிஸ் டிமேண்ட் இல்லை எந்த நாட்டுக்கு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து தேவைப்பட்டதோ நமக்கு போக இருக்கிற மிச்ச பொருளை வந்து நம்ம என்ன பண்ணோம் அடுத்த கண்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்கிற கண்ட்ரிக்கு நம்ம வந்து அனுப்பினோம் அண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பார்ட்டர் டுக் த டைமென்ஷன் ஆஃப் மானிட்டர் எக்கானமி ஸோ இந்த பார்ட்டர் எக்கானமி அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது பண்ட முறை வழியாக ஒரு பொருளாதாரத்தன்மை வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புதிய கோணம் வந்து உருவாச்சு ஒரு பரிமாணம் ஒரு வளர்ச்சி உருவாச்சு அந்த பார்ட்டர் சிஸ்டத்துக்கு ஒரு வளர்ச்சி உருவாச்சு எப்படின்னா மானிட்டரி எக்கானமி மானிட்டரினால் மணி ஸோ பணத்தோட பொருளாதார இது வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது வேர் மணி வாஸ் யூஸ்ட் ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது பணம் அப்படின்றது வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு வியாபாரம் இருந்தாங்க ஆனால் பட நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட என்னாச்சு அந்த ஒரு பொருளுக்கு பொருள் பதிலாக ஒரு பொருளுக்கு மணி மணின்றது இடையில் வந்துடுச்சு ஸோ அந்த மணின்றதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பொருளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எதை வாங்கிக்கிட்டோம் ஒரு மணியை நம்ம வாங்கிக்கிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து இந்த பண்டமாற்று முறையிலிருந்து பண பரிவர்த்தனம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு த க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன் விட்னஸ் டு த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மெனி டைனஸ்டீஸ் பட் ஸ்டில் த கோர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூட் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் நாட் ஒன்லி வித் இன் இயர் கண்ட்ரி பட் ஆல்சோ பிட்வீன் நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அதாவது இப்போது சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரீகம் ஒவ்வொரு நாகரீகமும் வளர வரலை வளர விட்னஸ் டு த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மெனி டைனஸ்டீஸ் அப்போது என்ன ஆகுது நிறைய கிங்டம்ஸ் டைனஸ்டின்னா கிங்டம் அரசாட்சிகள் ஒவ்வொரு அரசும் வந்து மாறி மாறி வந்தால் கூட அதாவது ஒரு ஒரு அரசாட்சி வீழ்ந்து இன்னொரு அரசாட்சி வந்தாலும் கூட பட் ஸ்டில் த கோர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னதான் வந்து அரசுகள் மாறினாலும் வந்து இந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டி இந்த வர்த்தகம் இந்த வியாபாரம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை மட்டும் என்னாச்சு கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு அதில் வந்து எந்த மாற்றமும் ஏற்படலை நாட் ஒன்லி வித் இன்ய கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும் கிடையாது பட் ஆல்சோ பிட்வீன் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எ எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இந்த மாற்றங்கள் இந்த காமர்ஸ் அப்படின்ற விஷயத்தோட எந்த மாற்றங்களும் வந்து ஏற்படலை ஹவ்வெவர் தமிழ்நாடு ரிமைண்ட் டு பி ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் போத் வித்தின் அண்ட் அவுட் சைட் ஆஸ் எவிடன்ஸ்ட் இன் வேரியஸ் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸ் லைக் சங்கம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வர்த்தகங்கள்லாம் வந்து நடந்தது அதாவது உள்நாட்டு வர்த்தகம் வித்தின் அப்படின்னா உள்நாட்டு அண்ட் அவுட் சைட்னா வெளிநாட்லையும் வந்து வியாபாரங்கள் நடந்ததுக்கான சாட்சிகள் எவிடென்ஸ்டுன்னா சாட்சிகள் அந்த சாட்சிகள் வந்து நம்மளுடைய பழைய சங்க காலத்து சொல்லியிருக்கோம் இல்லையா பழைய காலத்து லிட்ரேச்சர்ஸ்னால் நூல்கள் ஸோ அந்த பழைய கால நூல்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வியாபார வர்த்தகங்கள்லாம் வந்து உள்நாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் பற்றிக்கிற குறிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க த ஹோல் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டி எமர்ஜ்டு ஃப்ரம் பார்ட்டர் சிஸ்டம் இன்ட்டு மல்டி டைமென்ஷனல் அண்ட் மல்டிஃபெசேட்டட் சயின்டிஃபிக் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் கோர்சஸ் லைக் மானிட்டரி சிஸ்டம் மேல் ஆர்டர் பிஸ்னஸ் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் சோ ஆன் அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளுடைய முழுசா இந்த இந்த காமர்ஸ் ஆக்டிவிட்டி இந்த வந்து வியாபாரத்தன்மை அப்படின்றது வந்து எங்க முதல்ல ஆரம்பிச்சது பார்ட்டர் சிஸ்டமில் ஆரம்பிச்சிச்சு பண்டமாற்று மாற்று முறையில் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் ஒவ்வொரு பரி ஒவ்வொரு வளர்ச்சிகள் ஏற்பட ஏற்பட என்னாச்சு அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது வியாபாரத்துலேயும் சரி அதே மாதிரி பொருளுக்கு பொருள் பதில் பணம் போன்ற விஷயங்களையும் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி ச அறிவியல் பூர்வமாகவும் சில மாற்றங்கள் டெக்னாலஜி வைஸும் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நம்ம மானிட்டரி சிஸ்டம் நம்மளுடைய பண பண பரிவர்த்தனைகள் வந்து ஆரம்பிச்சுது மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் அப்படின்னா வந்து இப்போ ஒரு வியாபாரம் பண்ணும்போது எல்லா மக்களுக்கும் என்ன வியாபாரம் பண்ணுறோம் அதை வந்து வீட்டுக்கே கொண்டு சேர்க்குற அந்த சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இந்த சயின்டிஃபிக் சிஸ்டம் வந்து யூஸ் ஆச்சு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஹையர் என்னான்றது வாடகைக்கு எடுக்கிறது ஸோ இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வாடகைக்கு எடுத்து நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம் பணத்தை கொடுக்குறோம் அதாவது ஒரு பொருளை முழுசாக வாங்காமல் வாடகைக்கு மட்டும் எடுத்துட்டு அந்த பணத்தை கொடுக்குற சிஸ்டம் வந்துச்சு அதே மாதிரி மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் அதாவது ஒரு பொருளை வந்து தவணை முறையில் வாங்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு பலவிதமான முறைகள் வந்து கையாண்டாங்க ஓகேவா இந்த டெக்னாலஜி driven சொசைட்டி டுடே அகெய்ன் த கோர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஹெட்டிங் ஃபார் a கேஷ்லெஸ் சிஸ்டம் த்ரூ இ காமர்ஸ் விச் மீன்ஸ் பிஸ்னஸ் activities enabled த்ரூ எலக்ட்ரானிக் மோட்ஸ் லைக் ஆன்லைன் ட்ரேடிங் மொபைல் பேங்கிங் அண்ட் இ மார்க்கெட்டிங் ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளுடைய டெக்னாலஜி நம்ம தொழில்நுட்பம் வந்து அதிகமாக அதிகமாக ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்ருக்குது இல்லையா அப்போது அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெக்னாலஜியில் இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா நம்ம இப்போ நம்ம வியாபாரம் பண்ணும்போது பண பரிவர்த்தனை செய்கிறோம் அந்த பண பரிவர்த்தனை நம்ம என்ன பண்ணுறோம் எது இப்போ ஏதாவது ஒரு கடையில் வாங்குகிறோன்னா நம்ம காசை கொடுக்குறோம் ஆனால் அந்த பண பரிவர்த்தனை கேஷ்லெஸ் பணம் இல்லாத ஒரு வியாபாரம் அப்படின்றத வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இப்போ நமக்கே தெரியும் நம்ம இ காமர்ஸ் அப்படின்னா வியாபாரம் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் வந்து இ காமர்ஸ் வி மீன்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எனேபிள்டு த்ரூ எலெக்ட்ரானிக் மோட்ஸ் அந்த பிஸ்னஸ் எல்லாம் எது மூலியமாக நடக்குது எலக்ட்ரானிக் மோடில் நாம் கடைக்கே நேரடியாக போக வேண்டியதில்லை நம்மளுடைய மொபைல்லையோ சிஸ்டம்லையோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கடையில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படின்றது அந்த மார்க்கெட்டில் அவங்க மார்க்கெட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் வந்து என்னென்ன பொருள் நமக்கு தேவைன்றதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வாங்கிக்கிறோம் எப்படி வாங்குகிறோம் ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைனில் நம்ம வாங்க வாங்குறோம் பொருளை வாங்கவும் செய்கிறோம் விற்கவும் செய்கிறோம் அதே மாதிரி மொபைல் பேங்கிங் மொபைல்லையே நம்ம என்ன பண்ணுறோம் காசு பே பண்ணி இப்போ ஜிபே எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஜிபே மூலிமா நம்ம பே பண்ணிடுறோம் அதே மாதிரி இ மார்க்கெட்டிங் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இப்போ ஒரு பொருளை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது செய்யறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க இ மார்க்கெட்டிங் இமெயில் இமெயிலேயே வந்து ஒரு பல்கான ஒரு மெயில் சமைச்சிட்டு எங்கள் ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஸ்டூடண்ட் டு லேர்ன் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த கண்ட்ரி இன் ஜென்ரல் அண்ட் இன் தமிழ்நாடு இன் பர்டிகுலர் பர்டிகுலர் ஸோ இந்த இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து இந்த காமர்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இருக்கிற நடைமுறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நம்மளுடைய பழைய காலத்துலலாம் எந்த மாதிரியான வர்த்தகங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மற்ற உலகத்துலன்றது மட்டும் கிடையாது நம்ம எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான வாணிக வர்த்தகம்லாம் நடந்தது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அட்டம் இஸ் மேட் இன் திஸ் சாப்டர் இஸ் டு எக்ஸ்ப்ளைன் சச் எ ஹிஸ்ட்ரி ஸோ ஹஸ் டு அசட்டைன் த மேக்னிடியூட் ஆஃப் காமர்ஸ் டுடே ஸோ இந்த லெசனில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது எப்படியெல்லாம் வந்து வர்த்தகம் பண்ணாங்க வியாபாரம் பண்ணாங்க என்ன பொருளெல்லாம் பண்ணாங்க எந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் அப்படின்றத அப்படின்றதெல்லாம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க த இயர்லியஸ்ட் ட்ரேடிங் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இண்டஸ் வேலி பீப்புள் அதாவது இந்து சமவெளி நாகரீகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த காலத்துல அந்த அந்த இயர்லியர் ஸ்டேஜ் அவங்களோட இருந்து தான் ஹூ used த வேர்டு ட்ரேட் அவங்க தான் என்ன பண்ணாங்க ட்ரேட் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க த word வணியம் ஆர் வாணிபம் உட் ஹாவ் ஹேட் a திராவிடன் ஆரிஜின் திராவிடன் origin அப்படின்னா திராவிட மொழிகள் நமக்கு தெரியும் என்னென்னலாம் திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் தான் திராவிட மொழிகள் அந்த திராவிட மொழிகள்லிருந்து வந்த வார்த்தைகள் தான் வணியம் வாணிபம் அப்படின்னு சொல்கிறாங்க த இயர்லி தமிழ்ஸ் ப்ரொடியூஸ்ட் தெர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் குட்ஸ் இன் தேர் லேண்ட்ஸ் அண்ட் பாட்டர் தர் சர்ப்ளஸ் அண்ட் தேட் இஸ் ஹவு ட்ரேட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது நம்ம தமிழர்கள் வந்து எப்படி வந்து வியாபாரத்தன்மையை கொண்டு வந்தாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சாங்க இப்போ அது நெல்லாக இருக்கட்டும் இல்லை வந்து பருத்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களோட நிலங்களில் வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தனக்கு மிஞ்சி அதிகமாக இருக்கிற பொருளை என்ன பண்ணாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதுக்கு வேற பொருளை வாங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்க ஆரம்பித்த காலத்திலிருந்து தான் இந்த பண்டமாற்று பண்ண முறையிலிருந்து தான் நமக்கு இந்த வியாபாரம் வாணிபம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க த வேர்ட் வாணிகம் ஹாஸ் பீன் வைட்லி யூஸ்டின் இன் சங்கம் லிட்ரேச்சர் லைக் புறநானூறு அண்ட் திருக்குறள் அதாவது நமக்கு தெரியும் நம்ம தமிழில் படிச்சுருக்கோம் புறநானூறு திருக்குறள் நூல்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அந்த நூல்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாணிகம் அப்படின்ற வார்த்தையை வந்து நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் அழகர் மலை Kugalur, Mangulam, and Sri Lanka illustrate the fact that the trade in gold, oil, pluff, cloth, etc. கண்டக்டட் டிய டியூரிங் த ஏர்லி ஏஜ் அதாவது தமிழில் வந்து பிராமிய எழுத்துக்கள் அப்படின் இருக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் எழுத்துக்கள் எழுத்து வடிவம் ஸோ அந்த பிராமிய எழுத்து வடிவம் வந்து எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அழகர்மலை புகலூர் மாங்குளம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த எழுத்து வடிவம் இது இருந்தது அதெல்லாம் வந்து எந்த விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லிச்சு அப்படின்னா எந்த பொருளை வந்து ட்ரேட் பண்ணாங்க எந்த பொருளை வியாபாரம் பண்ணாங்க கோல்டு தங்கம் எண்ணெய் ப்ளஃப்னால் கலப்பை ஸோ கலப்பை துணி வகைகள் இதையெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஒரு வியாபாரத்தன்மையாக வியாபாரமாக அவங்க வந்து பண்ணாங்க ட்ரேட் இன் சங்கம் பீரியட் வாஸ் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பட் இட் வாஸ் கண்டக்டட் பை மீன்ஸ் ஆஃப் பார்ட்டர் பண்ட மாற்று முறை அதாவது சங்கம் பீரியடில் சங்க காலத்தில் வந்து இந்த வியாபாரத்தை வந்து உள்நாட்டு இன்டர்னல் மட்டும் கிடையாது உள்நாட்டு வியாபாரமாக மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வியாபாரமாகவும் என்ன பண்ணாங்க பண்டமாற்று முறையில் வந்து அவங்க வியாபாரம் செஞ்சாங்க ட்ரேட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் லிங்கிங் வேரியஸ் ரீஜியன்ஸ் இன் த மெடிவல் பீரியட் அதாவது ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் வந்து இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த இடைக்காலத்தில் வந்து ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் இல்லை ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக எது இருந்தது அப்படின்னா ட்ரேடு அந்த வர்த் வாணிபம்ன்ற அந்த விஷயம் வந்து ஒரு முக்கிய ஒரு காரணியாக இருந்துச்சு சங்கம் ஒர்க் ரெஃபர்ஸ் டு கிரேட் ரீட் ட்ரேடர்ஸ் தேர் கேரவன்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மார்க்கெட்ஸ் மார்ட்ஸ் அண்ட் கில்ஸ் ஆஃப் சச் கிரேட் ட்ரேடர்ஸ் சங்கம் ஒர்க் ரெஃபர்ஸ் டு கிரேட் ட்ரேடர்ஸ் சங்கம் வந்து சங்கம் அப்படின்ற வந்து பழைய விஷயங்கள் வந்து எதை பற்றிலாம் சொல்லுதுன்னா கிரேட் ட்ரேடர்ஸ் நல்ல வியாபாரத்தன்மை செய்தவர்களை பற்றியும் அதே மாதிரி வந்து தேர் கேரவன்ஸ் கேரவன்ஸ் அப்படின்னா கூண்டு வண்டின்னு சொல்லுவாங்க ஸோ கேரவன்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எந்த மாதிரியான பாதுகாப்பு முறைகள் அதே மாதிரி எந்த மாதிரி சந்தைகள் இருந்தது கில்டு கில்டு அப்படின்னா கூட்டுறவு சங்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த கூட்டுறவு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருந்தது தான் வந்து சங்க காலத்து வியாபாரத்தன்மை So, the important articles which they, then hilly tribes offered to their neighbors in exchange were honey and roots and fruits, while pastoral people offered cattle, milk, and milk products. ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஹில்லி ட்ரைப்ஸ் ஹில்லி ட்ரைப்ஸ்னால் மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்கள்லாம் வந்து தன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து தேன் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணாங்க அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அதே மாதிரி பேஸ்ட்ரோல் பீப்புள் அதாவது நகரவாழ் மக்கள் பழங்குடியினத்தவர் அல்லாத மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அதுக்கு பதிலாக கொடுத்தாங்கன்னா கேட்டில் மில்க் அதாவது கால்நடைகள் ம பால் பொருட்கள் பால் இதெல்லாம் வந்து அதுக்கு அந்த பழங்கள் தேனுக்கு பதிலாக இவங்க இந்த பொருளை கொடுத்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க கேட்டில் சேவ்டு ஆஸ் மணி ஃபார் சம்டைம்ஸ் ட்யூரிங் த சேம் பீரியட் கேட்டில் அதாவது இப்போ வந்து இப்போ கால்நடைகளை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை ஒரு மணியாக வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து அந்த டைமில் வந்து அவங்க வந்து கால்நடைகளை ஒரு எக்ஸ்சேஞ்சு அதாவது ஒரு பரிவர்த்தனைக்கு பண பரிவர்த்தனைக்கு பதிலாக இந்த கால்நடைகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்லேண்ட் ட்ரேட் வாஸ் டன் இன் சால்ட் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டர் பாட்டர் மோட் பொதுவாகவே இந்த இந்த இன்டர்னல் ட்ரேட் நடக்கும் இல்லையா அதாவது உள்நாட்டிலேயே வியாபாரம் நடக்கும் இல்லையா அது வந்து எப்படி நடந்ததுன்னா இப்போ வந்து பணத்துக்கு பதிலாகவோ இல்லை வந்து பொ பணம் கிடையாதப்போ பொருளுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணாங்கன்னா உப்பு இருக்குது இல்லையா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பட்டி பண்ணிக்கிட்டாங்க ஒரு பார்ட்டர் மோடாக அதாவது பண்டமாற்று முறையாக ஒரு பொருளுக்கு உப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ பேடி டூ சர்வ்ட் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஏ சர்ட்டன் பீரியட் பேடின்றது வந்து நெல் நெல்லை கூட என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பொருள் இப்போ நான் வந்து எதாவது ஒரு பருத்தியோ எதாவது ஒன்று வாங்குறேன்னா அந்த பருத்திக்கு ஈடாக நம்ம நெல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எப்படி வந்து உப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நெல்லை கூட வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிங் ஒரு மாற்று இதுவாக வந்து நெல்லை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தேர் வாஸ் டிபெண்டன்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் அமங் த பீப்புள் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இந்த வியாபாரம் வர்த்தகம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீப்புளையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சார்ந்து வாழ ஒரு வழிவகை கொடுத்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தரும் டிபெண்ட் பண்ணி வாழற மாதிரியும் இருந்துச்சு ஏன்னா எல்லா பொருளும் எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து வந்து இந்த வியாபாரத்தன்மை வந்து கொடுத்துச்சு பார்டர் சிஸ்டம் சிமெண்டட் த ரிலேஷன்ஷிப் இன்டர்னலி வைல் காயின்ஸ் வேர் யூஸ்டு லேட்டர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் இன் எக்ஸ்டர்னல் ட்ரேடு இந்த பண்டமாற்று முறை அப்படின்றது வந்து மக்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு உறவை வந்து மேம்படுத்துச்சு ஓகேவா இந்த உள்நாட்டு வியாபாரத்து மூலயமா என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு ஒரு கால காரணியாக இருந்துச்சு ஆனால் காயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தது இல்லையா இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அப்போது ஒரு குட்ஸுக்கு வந்து ஒரு காயின் அப்படின்ற ஒரு வழிமுறையும் வர ஆரம்பிச்சது ஸோ இதோட இந்த சாப்டரில் இது வரைக்கும் நாம் பார்த்தது எதை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோன்னா பார்ட்டர் சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மானிட்டரி சிஸ்டம் வந்து எப்படி வந்து பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து மானிட்டரி சிஸ்டமாக வந்து மாறிச்சு அந்த மானிட்டரி சிஸ்டம் வந்து எப்படி கேஷ்லெஸ்ஸாக இ மார்க்கெட்டிங் ஆன்லைன் ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயங்களாக மாறிச்சு அப்படின்றத பார்த்தோம் அதே சமயத்தில் எந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு வாணிபம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு எந்த நூல்கள்லேருந்து நமக்கு அந்த வார்த்தைகள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த நூல்கள் வழியாக நம்ம அந்த வார்த்தைகளை அறிஞ்சு கொள்ள முடிஞ்சது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த அழகர் மலை புகழூர் இடங்கள்லலாம் வந்து எந்த மாதிரி விஷய எந்த மாதிரி வியாபாரங்கள் எந்த பொருளை வந்து வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள்ன்ற இதில் வந்து மலைவாழ் மக்கள் வந்து தேனுக்கு பதிலாக பால் பால் பொருட்கள் வாங்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு சர்டன் பீரியடில் என்னாச்சு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து சால்ட்டு உள்நாட்டுலையும் என்ன பண்ணாங்க ஒரு பொருளுக்கு உப்பை வந்து இது ப மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நெல் நெல் பொருட்களையும் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிங் பொருளாக வந்து மாற்றிக்கிட்டாங்க ஸோ இந்த பாட்டர் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு மக்களையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சார்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டரில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ